வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதம்லாம் வடைச்சி ரெடியாக வச்சாச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தயிர் வெங்காயம் போட்டாச்சு, முட்டையும் அவிச்சாச்சு. என்னடா ஒரு முட்டைன்னு பார்க்கிங்களா? ஆமாங்க, எனக்குலாம் முட்டை இல்லை, பாப்பாவுக்கு மட்டும் தான் ஒரு முட்டை. ஏன்னா முட்டைலாம் சாப்பிட்றது கிடையாது, அதனால் விட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ரத்தத்தெல்லாம் பொறிச்சு ரெடியாக வச்சாச்சு பார்த்துங்க. அந்த ரத்தத்தை எப்படி பொறிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயம் அதே மாதிரி பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு இந்த மாதிரி ரத்தத்தை கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி பொறிச்சோன்னா சூப்பராக இருக்கும் ரத்த பொரியல். அதே மாதிரி சீரகத்தை கடைசியாக கசங்கி போட்டுக்கிற வேண்டியதான். அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தா மட்டன் சால்னா தாங்க எனக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மட்டன் சால்னா ஏன் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம சால்னா மாதிரி மட்டனில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ அடுத்ததில் போடுறேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி மட்டன் சால்னா தான் இது சூப்பரான சுவையில் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் பார்த்தோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்ததில் போடுறேன், நீங்களே பாருங்கள். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. சாப்பிட வேண்டிதான். இன்றைக்கி சாதம், மட்டன் சால்னா, தயிர் வெங்காயம், ரத்த பொரியல், முட்டை, இவ்வளோதாங்க நம்ம வீட்டில். பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.